வாட்டர்மெலன் சாதம் எப்படி செய்யறதுன்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பாதி வாட்டர்மெலனை கட் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர் மெலனை மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ மிக்சியில் அரைச்ச அந்த ஜாரை நம்ம ஒரு அரிப்பில் வடிகட்டி எடுப்போம். இப்போ ஆல்ரெடி ஊற வச்ச பாஸ்மதி அரிசி ஒரு கப்பு நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஒரு கப்பு பாஸ்மதி அரிசியோட நம்ம அரைச்சி வச்ச அந்த வாட்டர்மெலான் ஜூஸ், 3 கப் வாட்டர்மெலான் ஜூஸ் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா இதில் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் எண்ணெயை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ அது வேகட்டும். வேகிற வரைக்கும் நம்ம அதை ஆவி போகாத அளவுக்கு அதை மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ அதை திறந்து பாருங்கள், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ அப்பப்போ அதை திறந்து பார்த்து கிண்டி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு நம்மளோட வாட்டர்மெலான் சாதம் வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ அது மேலே வந்து நம்ம கோரியாண்டர் லீஃப் லைட்டாக தூவி விட்டுப்போம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் நெய்யை ஊற்றி அதில் கேஷ்யூ நட்டை போட்டு வறுத்து எடுத்துக்கணும். அந்த கேஷ்யூ நட்டை நம்மளோட வாட்டர்மெலான் சாதத்தில் லைட்டாக மேலே போட்டு போட்டிங்கன்னா நம்மளோட வாட்டர்மெலான் சாதம் ரெடி ஆகிட்டுங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டான புது விதமான ஒரு சாதம் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. நல்ல பிரியாணி மாதிரியே இருக்குது. என்ன நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்றத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர்.